வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பிரபல பின்னணி பாடகி சித்ரா விஜய் சங்கர் தம்பதியின் மகள் நந்தனா. சித்ராவுக்கு திருமணமாகி 15 ஆண்டு காலம் கழித்து பிறந்தவர் நந்தனா. ஆட்டிசம் பாதிப்பை கொண்டிருந்த தனது மகளை விட்டு பிரியாமல் பாசத்துடன் வளர்த்து வந்தார் சித்ரா. எங்கு போனாலும் மகளையும் உடன் அழைத்து செல்வார். மகளுக்காகவே பிரத்யேகமாக பாடல்கள் பாடி டிவிடி வடிவில் வீட்டில் வைத்திருப்பார். தான் ஒருவேளை மகளை உடன் அழைத்து செல்ல முடியாமல் போனால் இந்த டிவிடியை கேட்குமாறு வீட்டில் சொல்லிவிட்டு செல்வார் சித்ரா. அந்த அளவுக்கு சித்ராவின் குரல் நந்தனாவுடன் இருந்து கொண்டே இருக்கும். ஆட்டிசம் பாதிப்பை கொண்டிருந்தாலும் தனது மகளை சாதாரண குழந்தைகளைப் போலவே வளர்த்து வந்தார். சென்னையில் உள்ள பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்திருந்தார். கடந்த 2011 8 வயதான நந்தனாவை துபாயில் நடைபெறும் ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அழைத்து சென்ற சித்ராவுக்கு இப்படி ஒரு பயங்கர துக்க சம்பவம் நடைபெறும் என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஹோட்டலில் தங்கியிருந்த போது நீச்சல் குளத்தில் மூழ்கிய குழந்தை நந்தனா பரிதாபமாக உயிரிழந்தார். அப்போது சித்ரா தன் மகளை தனது மடியில் கிடத்தி கதறி அழுதது அத்தனை பேரையும் உருக்கிவிட்டது. நீண்ட காலம் கழித்து கடவுள் தனக்கு கொடுத்த வரத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டாரே என்று கதறி அழுதார் சித்ரா. தற்போது தன் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு சோசியல் மீடியாவில் தன் மகள் குறித்து சித்ரா உருக்கமாக பதிவிட்டுள்ளார். அதில் சொர்க்கத்தில் ஏஞ்சல்களுடன் சௌக்கியமாய் இருப்பாய் மகளே என்று தான் கருதுவதாக சித்ரா குறிப்பிட்டுள்ளார். மேலும் எங்களை விட்டு நீ பிரிந்து சென்றாலும் என்றும் உன் நினைவில் வாழ்வதாகவும் சித்ரா தெரிவித்துள்ளார். மகள் இறந்த பிறகு ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளுமாறு பலரும் பாடகி சித்ராவை வலியுறுத்தினர். ஆனால் தனது வயதை காரணம் காட்டி தத்தெடுத்துக் கொள்ள அவர் மறுத்துவிட்டார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678.